இன்னைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் ஏகாதசினால் என்ன ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் ஏகாதசி விரதம் எப்படி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள் அப்போதான் நாம் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஏகாதசின்னா பதினொன்னு ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒண்ணு ஆக இந்த பதினொன்னும் சேர்ந்து பகவானிடம் முழுமையாக ஈடுபடுவது ஏகாதசி ஏகாதசியின் மகத்துவம் பாரத போருக்கு முன்னால பாண்டவ தூதுவராக அஸ்தனாபுரம் போறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்க அரண்மனையில தங்காம விதூரரின் வீட்டுக்கு சென்று உணவருந்தி கொஞ்ச நேரம் இழைப்பாடுறார் அவருக்காக காத்திருந்த துரியோதனன் முதலானோர் உனக்காக நாங்க இங்கு காத்திருக்க நீயோ தகுதி பொருந்தாத இடத்துல போய் சாப்பிட்டு வரையே அப்படின்னு ஏளனமா பேசுறாங்க அப்போ அவங்க கிட்ட இறை நாமத்தை அனுதினமும் உச்சரிக்கிற இறைவனின் அற்புதங்களையும் லீலைகளையும் உபன்யாசம் பண்ற பாகவதர்கள் சாப்பிட்டுவிட்டு மீதம் வைக்கும் உணவு தூய்மையானது சகல பாவங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவுக்கு உண்டு சுத்தம் பாகவதானம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு அதோட சுத்தம் பகீரதி சலம் சுத்தம் விஷ்ணு பதத்தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்தது பெருமாளின் திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானது இத்தனை நற்செயல்களுக்கும் ஈடானது ஏகாதசி விரதம் அப்படின்னு புரிய வைக்கிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்ல ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்ல அப்படின்னு இதனால தான் சொன்னாங்களோ என்னவோ அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி அல்லது வளர்பிறை ஏகாதசினோ பௌர்ணமியை அடுத்து வரும் ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அல்லது தேய்பிறை ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படுது ஏகாதசி வழிபாடு பாவ நிவர்த்தியை கொடுக்கும் ஏகாதசி அன்னைக்கு பழங்களை யாருக்காவது தானமாக கொடுங்க மனிதர்களாக பிறந்த நாம அடுத்த நிலைக்கு அதாவது முக்தி நிலை அடையணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கங்கையில் குளிக்கிறது பகவத்கீதை படிக்கிறது காயத்ரி மந்திரம் சொல்கிறது துளசியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது சால கிராம பூஜை பண்ணுறது இதோட ஏகாதசி விரதம் இருக்கிறது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா முக்தி அடைவது ரொம்பவே எளிதானது புராணத்தில் ஏகாதசி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் விஷ்ணு பகவான் மனிதர்கள் வாழும் காலத்தில் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்காக யமலோகத்தை சிருஷ்டித்து யமராஜனையும் நியமிக்கிறார் யமலோகத்தில் ஒரு நாள் விஷ்ணு பகவான் விஜயம் செய்தபோது அங்கு மனிதர்கள் படும் அவஸ்தையை கண்டு மனம் இறங்கி ஏகாதசி விரதம் பற்றி அவங்களுக்கு கருணையோடு எடுத்து சொல்கிறாரு யார் இந்த விரதம் தொடர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் சேர்வாங்க அப்படின்னு உறுதியளிக்கிறாரு சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி மகிமையை எடுத்து சொல்கிறாரு ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டுன்னும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் இந்த விரதம் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் புனிதமான விரதம் இது அப்படின்னும் சொல்கிறாரு இந்த ஏகாதசி விரதத்தை மூணு நாள் அப்படிங்கிற முறையில் நம்ம கடைபிடிச்சோனா பலன் முழுசாக கிடைக்கும் தசமி அன்று ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு மறுநாள் ஏகாதசி அன்று முழுசா உபவாசம் இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையிலேயே யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுத்து நம்ம விரதத்தை முடிக்கணும் ஏகாதசி அன்னைக்கு முழுசும் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக விரதம் இருங்க இருக்க முடியாதவங்க தெய்வத்துக்கு நிவேதனம் செய்த ஏதாவது பழங்கள் சாப்பிட்டு பால் கொடிச்சிட்டு தாராளமாக விரதம் இருக்கலாம் அதோட ஏழு முறை துளசி இலையை பகவான் நாமம் சொல்லி சாப்பிட்றது இன்னும் ரொம்பவே பலன் நிறைய கிடைக்கும் ஏகாதசி நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப பலன் அதிகமாக கிடைக்கும் ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக விஷ்ணு சகசிரநாமம் போட்டு விடுங்க முடிஞ்சவங்க பாராயணம் பண்ணுங்க உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது தான் விரதம் துவாதசி அன்னைக்கு காலையில் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அன்னதானம் யாருக்காவது கொடுத்த பின்னால அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டக்காய் ஆகியவற்றோட நாம் கண்டிப்பாக நம்ம விரதத்தை முடிக்கணும் இந்த ஏகாதசி விரதம் பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டுருப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி